ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் சிக்ஸ் ஜேர்னல் என்ட்ரீஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி வந்து இல்லஸ்ட்ரேஷன் செவன் ஓகேவா எக்ஸாம்பிள் செவனுடைய ஜர்னல் என்ட்ரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக வரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்க்கும் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே இல்லஸ்ட்ரேஷன் செவன் ஆனந்த் இஸ் ஏ ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ் ஸோ இப்போ யாருடைய ஜேர்னல் என்ட்ரி நம்ம எழுத போகிறோம் ஆனந்த் அப்படின்ற ஒரு ட்ரேடருடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம வந்து எழுத போகிறோம் ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போது நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் அமௌண்ட் கொடுக்க போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட் வைஸ் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம எழுத போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் கமென்ஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தட் இஸ் ஏ கேபிட்டல் ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அடுத்தது கேஷு ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அப்படின்னும் பொழுது கேஷ் அக்கௌண்ட் கா கேபிட்டல் அப்படின்றது வந்து பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது தட் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் அப்போ வந்து க்ரெடிட் பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ரெடிட் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து கேபிட்டலன்றது பெனிஃபிட் கிவர் அப்படின்றதுனால பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ரெடிட் பண்ணணும் கேஷின்றத வந்து ரியல் அக்கௌண்ட் ஸோ ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் அ பிஸ்னஸாக தான் நம்ம அக்கௌண்டண்டாக தான் நம்ம திங்க் பண்ணணும் பொழுது கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே வருது ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆஸ் பர் ரியல் அக்கௌண்ட் அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டா செவன்ட்டி தௌசண்ட் டூ ஆனந்த்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் செவன்ட்டி தௌசண்ட் அப்படின்னு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதுவோம் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்றது தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம எழுதுவோம் இப்போ வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் జనవరి uh, ఫస్ట్ 2018 ఎయిటీన్ల క్యాష్ అకౌంట్ డెటార్ సవంటీ తౌసండ్ టు ఆనంద్స్ క్యాపిటల్ అకౌంట్ సెవెంటీ తౌసండ్ కమన్స్డ్ బిజినెస్ విత్ క్యాష్ అనే జర్నల్ ఎంట్రి ఎరు ఓకే ఇప్పుడు నెక్స్ట్ ట్రన్సాక్షన్ பார்க்கலாம் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கம்பெனி ஆன் க்ரெடிட் க்ரெடிட் என்ன கடனுக்கு பொருளை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எந்தெந்த அக்கௌண்டில் இன்வால்வ் ஆயிருக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் க்ரெடிட்ன்றதுனால யார் க்ரெடிட்டு கொடுத்து யார் கடன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணுன்னு ப்ரீவியஸ் ஜேனல் இதிலே பார்த்தோம் அப்போது எக்ஸ் அண்ட் கம்பெனி தான் வந்து கிரெடிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போது என்ட்ரி நம்ம என்ன எழுதுவோம் ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து தட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ் ஏன் எக்ஸ்பென்சஸ் குட்ஸை வந்து நம்ம வந்து கேஷ் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம் அப்போது தட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ் அப்போது நாமினல் அக்கௌண்ட் படி எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் டெபிட் பண்ணணும் அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ இதுவே நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் எழுதிருப்போம் ஆனால் கிரெடிட்ன்றதுக்குனால யார் நமக்கு கிரெடிட் கொடுத்தாங்க எக்ஸ் அண்ட் கம்பெனி தான் நமக்கு கிரெடிட்க்கு கொடுத்தாங்க அப்போது டூ எக்ஸ் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெபிட் அண்ட் கிரெடிட்டில் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு எழுதணும் ஸோ அதுக்கு நம்ம நரேஷன் என்ன எழுதுவோம் க்ரெடிட் பர்ச்சேசஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி செக் பண்ணி பார்த்துடலாம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் தேர்ட்டி தௌசண்ட் டூ எக்ஸ் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட் க்ரெடிட் பர்ச்சேசஸ் மேடு ஓகேவா அடுத்தது தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம் கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க் ஸோ ஒரு பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து என்ன பண்ணுது கோயிங் அவுட் ஓகேவா அப்போது கேஷ் இதில் என்னென்ன அக்கௌண்ட் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் சாரி ஃபஸ்ட்டு என்ன அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு கேஷ் அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் பேங்க் அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு கேஷ் அக்கவுண்ட் அப்படின்றது வந்து ரியல் அக்கவுண்ட் அதில் வந்து கேஷ் டெபாசிட்டட் பிஸ்னஸ்லேருந்து கோயிங் அவுட் கேஷ் வந்து வெளியே போகுது அப்போது க்ரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படி கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் க்ரெடிட் பண்ணணும் பேங்கன்றது பர்சனல் அக்கௌண்ட் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்க வந்து பெனிஃபிட் ரிசீவர் பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் த பெனிஃபிட் ரிசீவர் அப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் அப்போ என்ட்ரி எப்படி எழுதணும் பேங்க் அக்கௌண்ட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கேஷ் டெபாசிட்டட் இன்டூ பேங்க் அப்படின்னு நம்ம நரேஷன் எழுதிடணும் ஓகே அடுத்தது ஃபோர்த் ட்ரான்சாக்ஷன் பாட்டி பில்டிங் ஃப்ரம் எல் அண்ட் கோ ஆன் க்ரெடிட் இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் க்ரெடிட்டுக்கு கடனுக்காக நம்ம கடன் கடை கேஷாக கொடுக்காம கடனுக்காக வாங்கியிருக்கோம் அப்போது இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம் இங்கே பாட்ட பில்டிங் அப்படின்றதுனால இதில் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு பில்டிங் அப்படின்ற அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்டு கிரெடிட்ன்றதுனால யார் கிரெடிட் கொடுத்தாங்க எல்என் கம்பெனி கிரெடிட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்என் கம்பெனி வந்து இதில் இன்வா அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஓகே இப்போ பில்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே அப்போது பில்டிங் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் டெபிட் பண்ணணும் அண்ட் எல் கம்பெனி அப்படின்றது வந்து நமக்கு கடனுக்கு கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் கிவர் ஏன்னா எல்என் கோன்றது பர்சனல் அக்கௌண்ட் பெனிஃபிட் கிவர் கிரெடிட் த கிவர் அப்படின்னும் பொழுது டூ எல்என் கம்பெனி அப்படின்னு நம்ம எழுதணும் இப்போ என்ட்ரி நம்ம பார்க்கலாம் பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டூ எல் கம்பெனி அக்கௌண்ட் வந்து நைன்டி ஃபைவ் தௌசண்ட் பில்டிங் பாட் ஆன் கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் நரேஷன் எழுதிடுறோம் அடுத்தது ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன் கேஷ் வித்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் Office ஆஃபீஸ் யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்காக இருந்து நம்ம கேஷ் எடுத்திருக்கோம் இப்போது இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு கேஷ் Cash கேஷை வந்து பேங்க்லேருந்து பண்ணி பண்ணியிருக்கோம் அப்போ பிஸ்னஸுக்கு Cash உள்ள வருது அப்போது என்னது டெபிட் வாட் கம்சின் அப்போது கேஷின்றது ரியல் அக்கௌண்ட்டு தான் இல்லையா அப்போது டெபிட் வாட் கம்சின் அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட் த பெனிஃபிட் கிவர் பேங்கன்றது பர்சனல் அக்கௌண்ட் ஸோ பர்சனல் அக்கௌண்ட் பெனிஃபிட் நமக்கு கொடுக்குறாங்க கிவர் அப்போது க்ரெடிட் த பெனிஃபிட் கிவர் அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் க்ரெடிட் பண்ணணும் ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு நம்ம ஜேர்னல் என்ட்ரி எழுதணும் செக் பண்ணிடலாம் ஸோ இங்க பாருங்க கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் ஃபைவ் தௌசண்ட் டூ பேங்க் அக்கவுண்ட் ஃபைவ் தௌசண்ட் கேஷ் வித்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஓகேவா புரிஞ்சிடுச்சிங்களா இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க கேஷ் withdrawn ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்ஸ்னல் யூஸ் ஆஃப் Ananthu. அனந்தூ வந்து தான் பாத்தீங்கன்னா அவருடைய ஜேர்னலிட்டிஸ் தான் நம்ம எழுதிட்டு அவருடைய பிஸ்னஸோடது அவர் என்ன பண்ணியிருக்காரு பேங்க்லேருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக கிடையாது அவருடைய பர்ஸ்னல் யூஸ்க்காக அவர் வந்து கேஷை வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்போது பர்ஸ்னல் யூஸ் அப்படின்னாலே அங்கே வந்து என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது இன்வால்வ் ஆகும் ஓகே இதில் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் சாரி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அண்டு பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு ஓகே கேஷாக எடுத்திருந்தாலும் அவர் எதுக்காக எடுத்தார் பர்சனல் யூஸ்க்காக அவர் எடுத்திருக்காரு அப்போது பர்சனல் வந்து அப்போ வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் என்னாகும் டெபிட் ஆகும் பேங்க் வந்து பெனிஃபிட் கிவர் கிரெடிட் ஆகும் ஓகேவா அனந்துன்றவர் வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் இல்லையா ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு பர்சனல் யூஸ் பெனிஃபிட் ரிசீவர் யாரு அனந்து அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் டேட்டா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டூ பேங்க் அக்கௌண்ட் த பெனிஃபிட் கிவர் பேங்க்கு ஸோ டூ பேங்க் அக்கௌண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் எழுதணும் எப்போவுமே வந்து பர்ஸ்னல் யூஸ்க்காக பிஸ்னஸ் மணியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே தட் இஸ் a drawings ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதுக்கான என்ட்ரி நம்ம என்ன எழுதுவோம் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் debtor to பேங்க் அக்கௌண்ட் ஃபோர் 4000 ஃபோர் தௌசண்ட் ஓகேவா ஸோ கேஷ் வித்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்ஸ்னல் யூஸ் அப்படின்றத நம்ம நரேஷன் எழுதிடுவோம் அடுத்து வரக்கூடிய இந்த ஃபோர் என்ட்ரிஸும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே first வந்து பார்த்தீங்கன்னா டவல்ஸ் கிவன் ஆஸ் சேரிட்டிஸ் அதாவது டவல்ஸ் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் அவர் பண்ணுறாரு இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் டவல்ஸை வந்து சேரிட்டிஸ்க்காக கொடுத்துருக்குறாரு அதாவது இப்போ ஒரு அநாத் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் கொடுத்துருக்குறாரு எவ்வளோ வர்த்தி உள்ள டவல்ஸை கொடுத்துருக்குறாரு த்ரீ தௌசண்ட் வர்த்தி உள்ள டவல்ஸை கொடுத்துருக்குறாரு ஓகேவா ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து இது வந்து நம்ம சேல் பண்ண மாதிரி அர்த்தமாகாது இது வந்து செல்லிங் கிடையாது அவர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்குறாரு ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் அக்கௌண்ட் அதாவது டொனேஷன் அக்கௌண்ட் இதில் எது சேரிட்டிக்கு தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு டொனேஷன் கொடுத்துருக்குறாரு அப்போது சேரிட்டி அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு ஓகேவா ஸோ சேரிட்டீஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணணும் ஏன்னா அவங்க பெனிஃபிட் ரிசீவர் ஓகேவா ஸோ பெனிஃபிட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ சேரிட்டீஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ என்ன அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரெடிட் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நான் லாஸ்டில் இந்த நாலு டிரான்சாக்ஷன் முடித்த உடனே நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டீஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் போட்டுடுறோம் ஓகேவா அடுத்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் ஷர்ட்ஸ் டேக் அன் ஓவர் பை ஆனந்த் ஃபார் பர்ஸ்னல் யூஸ் அவருடைய பர்ஸ்னல் யூஸ்க்காகவே அவர் என்ன பண்ணுறாரு கேஷ் எடுக்கலை ஷர்ட்ஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு கேஷ்னா தான் நம்ம ட்ராயிங்ஸ்ன்னு எழுதுவோம் ஷர்ட்ஸாக எடுத்துக்கிறாரு அப்படின்னும் பொழுது அப்போ வந்து அப்போ அதனுடைய என்ட்ரி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ் தான் எடுத்திருக்காங்க அது ஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி கேஷாக இருந்தாலும் சரி ஓகேவா ரெண்டுமே இருந்தாலும் அதுக்கு வந்து ட்ராயிங்ஸ் தான் வரும் ஓகேவா நார்மலாக ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டெபிட் பண்ணுவோம் ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ அதுவும் என்ன அக்கௌண்ட்டு வரும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான் வரும் ஓகேவா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் போட்டுரும் பாருங்க ட்ரான்சேக்ஷன் பாருங்கள் as டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஃப்ரீ sample காக சாரீஸை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சேல் பண்ணலை ஓகேவா அது வந்து எவ்வளோ ரூபீஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து free ஃப்ரீ சாம்பிள் எதுக்காக கொடுப்பாங்க நம்ம product பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கொடுப்போம் அதை என்ன சொல்லுவோன்னா சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் என் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறேன் ஓகேவா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி நான் ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருக்கேன் அதுக்கு சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் டெபிட் பண்ணணும் டூ என்ன அக்கௌண்ட் போடணும் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் தான் நம்ம போடணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் குட்ஸ் டேபிள் கிளாத்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அப்போது அந்த இடத்துல என்ன வரும் ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஓகேவா ஆஃபீஸ்க்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போது அது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுகிறோம் ஓகே இப்போ இது எல்லாமே நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா டெபிட் தானே பண்ணுவோம் நம்ம இதில் எல்லாத்தையுமே க்ரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு டவுட் வரும் ஓகேவா நார்மலா இந்த மாதிரி சேரிட்டிஸ்க்கு கொடுக்குறதா இருந்தா இதெல்லாம் வந்து செல்லிங்ல வரவே வராது ஓகேவா சேல்ஸ்ல வரவே வராது சேரிட்டிஸ் கொடுக்கறதோ இல்லை வந்து ஓனரே வந்து தன்னுடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிறதோ அதே போல் சாம்பிள்ஸ் ஃப்ரீயாக வந்து சாம்பிள்ஸை கொடுக்கறதோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்துக்கிறதோ ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏன் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம நம்ம இந்த டவல்ஸ் ஆகட்டும் ஷர்ட்ஸ் ஆகட்டும் சாரீஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா அந்த ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம்னா அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் காசு கொடுத்து தான் வாங்கியிருப்போம் கரெக்டு தானே காசு கொடுத்து நம்ம வாங்கியிருப்போம் அப்போது கம்பெனியினுடைய காசு வந்து என்னாகும் குறைஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறோன்னும் போது கம்பெனியினுடைய பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து கம்மியாயிருக்கும் ஸோ நீங்கள் சாம்பிளாக கொடுத்துருந்தா கூட அந்த கேஷுக்கான கணக்கு எப்படி வரும் நம்ம அந்த ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா அதற்கான கே அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதுக்கான கேஷ் கேஷுக்கான அக்கௌண்ட் வந்து எப்படி வரும் நமக்கு நம்ம கணக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதற்காக தான் இந்த என்ட்ரிஸை நம்ம வந்து போடுறோம் ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்ததுக்கு எதுக்கு என்ட்ரிஸ் அப்படிலாம் கேட்கக்கூடாது ஓகேவா ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம் அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக பிஸ்னஸ்லேருந்து நம்ம கேஷை கொடுத்துருப்போம் அந்த கேஷை நம்ம அக்கௌண்ட்டில் காட்டணும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சேரிட்டிஸ்க்கு கொடுத்ததோ இல்லை ஷர்ட்ஸ் எடுத்துக்கிட்டதோ இல்லை சாம்பிளாக கொடுத்ததோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ட்ரீஸ் போடணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி கேசஸில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரெடிட் பண்ணணும் ஸோ இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ